குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சித்தர்களால் எப்படி மற்றவங்களோட மனநிலையை அறிய முடியுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி, காமெடியான கேள்வி. ஏங்க ஒன்றும் இல்லாத நம்மளே அடுத்தவங்க மைண்டை ரீட் பண்ணுறோம், சித்தர்களால் ரீட் பண்ண முடியாதா? ஏங்க அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் அட்டமா சித்துக்கள், எட்டு சித்துக்களே அட்டமா சித்துக்கள்ன்றாங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணும் போதும் கருணை உணர்வோடு இருக்கும் போதும் அணுவை போல சிறியதாகிறாங்க, மலையை போல பெருசாகிறாங்க, காத்த போல லேசாகிறாங்க. இத்தனை சித்து பண்ணும் போது பஞ்சபூதங்களை தன்மையப்படுத்துறாங்க, அண்டம் விட்டு அண்டம் போறாங்க. அமெரிக்கா, யூகே, லண்டன், நியூசிலாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியான்னு சொல்லி விசாவே இல்லாமல் நினைத்த நேரத்தில் நினைத்த இடங்களுக்கு அப்படின்றதுக்குள்ள போயிட்டு வராங்க. அவங்க அடுத்தவங்க மைண்டை ரீட் பண்ண முடியாதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இது, எப்படி நடக்குதுன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனை உடலாக பார்க்காமல் அவர்களை ஒரு மனமாக பார்க்கிறானோ, ஆன்மாவா பார்க்கறது அப்புறம், நான் இப்ப ஆன்மாவா பேசல, ஆன்மாவா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும், முதல்ல மனமா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளா அந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன், இது அவ்வளவு சீக்கிரம் சொல்லித்தர மாட்டாங்க, பட் இருந்தாலும் நல்ல விஷயம் தான், கத்துக்குங்க, திறமை இருக்கிறவங்க கத்துக்குங்க. எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு தெரியாது, எவ்வளவு நாள் இந்த சத்தியத்தை என்னால் தொடர்ந்து சொல்ல முடியும்ன்றது தெரியாது. ஏன்னா எனக்கும் இறைவனுடைய திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்ற ஆசை, அதனால இருக்கிற வரைக்கும் சொல்லித்தரேன், முடிஞ்சா புடிச்சுக்கங்க, மேல வாங்க. ஒரு உடலாக ஒரு மனிதனை நீங்கள் பார்க்காமல் எப்போது நீங்கள் மனமாக பார்க்கின்றீர்களோ அப்பதான் உங்களுக்கு அது ஒரு மனசு, அது ஒரு உடம்பு இல்லைன்றது தெரியும். இது எப்படி புரிய வைக்கிறதுன்னா, வெறும் உடம்பு கைகால ஆட்டுமா? ஆட்டாது. வெறு உடம்பு ஏதாவது பேசுமா? பேசாது. வெறு உடம்பு ஏதாவது பொருளை தூக்குமா? தூக்காது. அப்ப உடம்பு இயங்க வேண்டும் என்றால் மனம் என்ற ஒன்று அவசியமாகிறது. மனம் இல்லை என்றால் அவன் சமாதி நிலை அடைந்தவன் அல்லது கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மனமானது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, மனதினுடைய குணம் என்ன, ஒரு மனசு எப்படி செயல்படுது, மனசுனா முதல்ல என்ன அப்படின்றது உங்களது ஆராய்ச்சி எப்போது தொடங்க ஆரம்பிக்கின்றதோ அப்போதான் முதல்ல ஒருத்தவங்களுடைய அழக கடந்தே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா எப்படி பார்க்குறீங்கன்னா, அவங்களுடைய அங்கம் அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குது, காது அழகாக இருக்குது, கை சூப்பராக இருக்குது, அவர்களுடைய மற்ற உடல் அங்கங்கள் செம்மையாக இருக்குது, இப்படியே நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்கன்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க, பாடி அட்ராக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த பாடி அட்ராக்ஷன்லேயே மாட்டி உங்களது உயிரும் போயிடும், அவங்க உயிரும் போயிடும், உங்களால் அடுத்த கட்டம் போக முடியாது. கொஞ்சம் அடுத்த கட்டம் போய் மனமாக பார்க்கும்போது இந்த மொத்த உடலையும் இயக்குவது மனம்தான் என்பது உங்களுக்கு எளிமையாக புரிந்து விடுகிறது. எப்போ இந்த மொத்த உடம்பையும் இயக்குவது மனம்தான் என்பது உங்களுக்கு புரிந்து விடுகிறதோ அந்த மனதின் குணம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கணும். எப்போதும் அந்த சிந்தனையில் இருக்கும்போது தான், நான் ஓவர் திங்கிங் சொல்லலை, ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும், உங்களால் அடுத்த கட்டம் போக முடியாது. இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை பற்றி யோசிக்க வேண்டும், எப்படி ஒரு மனசு செயல்படுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மனதினுடைய குணம் தெரிந்துவிடும். மனதினுடைய குணம் அப்படின்றது என்ன? நிலை இல்லாதது. அப்போ நிலை இல்லாததுன்றப்போ இப்போ ஒரு மனைவியோ கணவனோ இல்லை குழந்தையோ இல்லை வந்து ஒரு தங்கச்சியோ ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ ஒன்று பேசும்போது நிலை இல்லாத மனம் என்பது உங்களுக்கு புரிந்து விட்டது என்றால் பேசுறது மனசுதான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்போ பேசுறது மனசுதான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ, அப்போ அவங்க என்ன வார்த்தையிலிருந்து வாயில எவ்வளவுதான் மாத்தி மாத்தி பேசினாலும் நம்ப மாட்டீங்க அந்த வார்த்தையை. ஏன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னை புனிதப்படுத்துவதற்காக வார்த்தைகள் பொய்யாகத்தான் வரும் மேக்சிமம் காமன் பீப்புளுக்கு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு உண்மையை பேசுறதில்ல. அப்ப அந்த மனசு என்ன யோசிக்குது, இந்த மனசினுடைய குணம் என்ன, தன்னை எப்படி இது பாதுகாத்துக்கணும்னு நினைக்குது, எப்படிப்பட்ட டெக்னிக்கெல்லாம் அது பயன்படுத்துது, இது மனம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வலிமை பெற்றவனாக இருக்கிறான் என்று அந்த மனதையே நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, மனதை கவனித்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரீட் பண்ணிடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பேசவே வேணாம், அவங்க கண்ணை பார்த்தாவே அவங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு, அவங்களுடைய லுக்கு, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய உடல் அசைவுகள் இதை வச்சு உங்களால் ஈஸியாக கணிச்சிட முடியும் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க. அவங்க பேசவே வேணாம், ரொம்ப ஈஸி மைண்ட் ரீட் பண்ணுறது. இது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் நீங்கள் பரம்பொருள் யோக பயிற்சி வாங்கி யோக பயிற்சி தீட்சை பெற்று நீங்கள் செய்யும்போது நீங்கள் மனமாக பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு. 24 மணி நேரம் அப்படியே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் அந்த வைப்ரேஷன் வேவ் லென்த் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா என்ன அவங்க நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியும். 24 மணி நேரம் அந்த நிலையிலே இருக்க முடியும். பட் அதுக்குண்டான ஆற்றல் உங்களுக்குள் வேண்டும். அந்த ஆற்றலை சேர்த்து வைக்கும் போது, சேமிக்கும் போது பிறர் மனதை அறியக்கூடிய அந்த பக்குவம் என்பது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த வகையில தான் சித்தர் பெருமக்கள் வெறும் மனதை மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க, மனதை கடந்து ஆன்மாவை பார்ப்பாங்க. ஆன்மாவை கடந்து எத்தனை ஜென்மம் கழிச்சு இந்த ஆன்மா இங்க வந்திருக்குன்றது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும்.
ஏன்னா அத்தனை பதிவுகளும் அவங்க அவங்க உடம்புக்குள்ளேயே இருக்கு. அப்ப அந்த உடம்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை இவங்க கான்சியஸ்னஸ்க்கு இருக்கு. சூப்பர் கான்சியஸ் சொல்லுவாங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அவங்க சூப்பர் கான்சியஸ்ல இருப்பாங்க, சப்கான்சியஸ்ல மனுஷன் தான் இருப்பாங்க. அவங்க சித்தர் பெருமக்கள் சூப்பர் கான்சியஸ்ல இருப்பாங்க. சூப்பர் கான்சியஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரால அடைய முடியாது. குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல், தொடர்ச்சியான பயிற்சி இல்லாமல், கருணை உணர்வு, இந்த மூணுல ஏதோ ஒன்னாவது இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நிச்சயமாக சூப்பர் கான்சியஸ்ல ஆக்டிவேட்டடா இருக்க முடியாது. அவன் இருக்கிறதே சித்தர் பெருமக்கள் சூப்பர் கான்சியஸ்ல தான் இருப்பாங்க. அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே கர்ம பதிவுகளை படிக்க முடியும், கர்ம பதிவுகளை அழிக்க முடியும், பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், ஆகாய பதிவுகளை, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதை படிக்க முடியும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பல சித்தர் பெருமக்கள் திருமூலர் சொன்னது, மாணிக்க வாசகர் சொன்னது, வள்ளலார் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஒரே கருத்துக்களாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், இவங்க புக்கு அவங்க படிச்சாங்களா? படிச்சிருக்கலாம் புக்கு, ஆனா ஒரு சில தத்துவங்களை வேற வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது புக்கு படிச்சு மட்டும் சொல்றது கிடையாது. அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸும் அவங்க போய் அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் வந்து ரீட் பண்ணியிருக்கு. அப்ப போன ஜென்மத்துல என்ன நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன நடந்தது, அப்ப அந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி பார்க்கும் போது அவர்களுக்கு எளிமையாகி விடுகிறது. அப்ப ஒரே புத்தகம் தான், ஒரே தகவல் தான். அந்த தகவலை படிக்கும் போது அவங்கவுங்க பாணியில அவங்கவுங்க ஸ்டைல்ல அவங்க வந்து நரேட் பண்றாங்க, இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி புத்தகங்களாகவும் எழுதுகின்றார்கள். ஸோ உங்க கான்சியஸ்னஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுறப்போ, ஹையர் லெவல்ல நீங்க வைப்ரேட் பண்ணும்போது, பயிற்சி நிலையிலோ இல்ல குருமார்களுடைய அருளிலோ, நீங்கள் அடுத்த கட்டம் பக்தி நிலையிலோ நீங்கள் போகும்போது ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியும். மைண்ட் ரீட் பண்ண முடியும், மற்றவர்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய முற்பிறவி ஞாபகங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் எது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கணும், எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். நோண்டுவாங்க, போன ஜென்மத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க, அப்போ நீ என்னவா இருந்ததுன்னு கேட்பாங்க. இது தேவையில்லாத தலைவலி, அதை தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஜென்மத்தில் என்ன பண்றது, அடுத்த கட்டம் போறதுன்றதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் எந்த ரகசியங்கள் தெரிந்தாலும் அது பிறர் நலன் கருதி, பிறர்களுடைய வளர்ச்சி கருதி, பெரும்பாலான ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. எந்த மாதிரியான ரகசியங்கள் அப்படின்னா, பிறரை பாதிக்கக்கூடிய அந்த ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. பிறரை பாதிக்காது அந்த ரகசியத்தை சொன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தாராளமாக அந்த ரகசியத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பாலான ரகசியங்களை மறைத்து விடுவது மிக 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 சிறந்தது. நன்றி, வணக்கம்.